பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படி இருக்கீங்க அத்தை? டேய் கொலகார பாவி, என் குடிய கெடுத்தவனே, எப்படா என் முன்னாடி வந்து நிக்க உனக்கு தைரியம் வந்துச்சு? நான் சாகுற வரைக்கும் உன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை இந்த சாமி என்ன பார்க்க வச்சிருச்சு. முத்துலட்சுமி எப்படி இருக்கா? ஓ, உனக்கு இன்னும் அந்த பேரு ஞாபகம் இருக்கா? அவ எங்கடா இருக்கா? அவளை எங்க நீ வாழ விட்டு? நீ பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்துக்க முடியாம அவ எங்க போய் சேர்ந்தான்னு அந்த சாமி கிட்டய போய் கேளு. அப்போ முத்துலட்சுமி உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அல்பாயிஸ்லயே என் மக போய் சேர்ந்துட்டா. அப்பாக்கு என்னமா ஆச்சு? கோவிலுக்கு வரும்போது சந்தோஷமா வந்தாரு, ஒரு போன் வந்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு மாதிரியாவே இருக்காரு. என்னன்னு தெரியலையே. என் கண்ணு முன்னாடியே நிக்காதரா, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இல்ல கோயில்னு கூட பார்க்க மாட்டேன். இல்ல தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பார், இன்னொரு வாட்டி உன் வாயால என்ன அத்தன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். போடா இங்க இருந்து சொல்றேன். போடா இங்கிருந்து. ஓ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இத்தனை வருஷம் என் கண்ணுல படாதவனே இன்னைக்கு என் கண்ணுல பட வச்சிருக்கேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. எதுவா இருந்தாலும் நல்லதாவே நடக்கட்டும். என் பேத்தி இதுவரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. வந்துட்டுமா. அப்படியா? ஆமா அஞ்சலி, ஒரு நாள் தானே, நாளைக்கு ஈவினிங்கே நாங்க வந்துட போறோம். அதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரி,
பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே பை. போல் போல். அஞ்சலி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? என் போன் உங்ககிட்ட தானே கொடுத்தேன். என்ன ரெண்டு வீணா போனதுகளும் பையும் கையுமா எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கு. இதோ இருக்கு. விக்கி தம்பி, எங்க போறீங்க? ஐயோ, இவரு கண்ணுல பட்டுட்டாங்களே. எங்க வெளியில போகும்போது யாராவது போறவங்களா எங்க போறேன்னு கேப்பாங்களா? ஏண்டி, வெளிய போகும்போதானே எங்க போறீங்கன்னு கேட்க முடியும். அவங்க போனதுக்கு அப்புறம் எப்படி கேட்க முடியும்? இது பழைய ஜோக்கு. நீ சொல்றது ரொம்ப பழசுதான். ஜோடியா எங்கயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்கள போய் இங்கிதம் இல்லாம எங்க போற அங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு. தம்பி, இவா கிடக்குறா, நீங்க சொல்லுங்க எங்க கிளம்பிட்டீங்க? தம்பி, என்னமோ ஈன்னு சொல்ல வந்து சடன் பிரேக் அடிச்ச மாதிரி அப்படியே நின்னுட்டீங்க. அது இங்கிலாந்துக்கு போறோம். என்ன திடீர்னு இங்கிலாந்து போறீங்க? ஆமா, இஸ்ரேல் பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு ஐநா சபையில இருந்து எங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதான், இங்கிலாந்துக்கு போய் பேசி முடிச்சிட்டு வந்துடலாம்னு இருக்கோம். இந்த ஆளுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு வாங்க வாங்க. விக்கி, இஸ்ரேல் பிரச்சனையை பேசி முடிக்கிற மூஞ்சிகளை பாரு. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? வாயை மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களோ? ஏய், வாயை சும்மா வச்சிருந்தா எப்படி சாப்பிடுறது? அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எப்ப பாரு, சவுண்ட் மேல சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காளே. இவ சவுண்ட ஒரு நாள் க்ளோஸ் பண்ணணும். அடியே அடங்காப்பிடாரி, எங்க போறீங்கன்னு கேட்டா நக்கல் பண்ணிட்டா போற. இருடி உனக்கு ஒரு நாள் இருக்கு. நல்ல விஷயமா அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இப்படி அபசகுணமா நடக்குதே. சித்ரா, இங்க வா. என்னங்க புருஷன் சாப்பிடும் போது பரிமாறாம எங்க போற? நேத்து ஒண்ணு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. சோறு போடுறதே பெரிய விஷயம், தின்னுங்க வர. 30 வருஷம் ஆனா பரிமாற கூடாதுன்னு பொண்டாட்டிக்கு யார் சொல்லி கொடுத்தது? அத்த, என்னத்த? சித்ரா, அவங்க கரெக்டா கிளம்புற நேரம் பார்த்து அவங்க கல்யாண போட்டோ கீழே விழுந்துருச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அவங்க இப்போ வெளியில போறது எனக்கு சரியா படல. இந்த பாரு, அவங்கள போய் கூட்டிட்டு வா. கிளம்பிட்டாங்களே தா. பரவாயில்ல, நீ போய் கூட்டிட்டு வா. சரி. கடவுளே, அஞ்சலி, தம்பி, உங்க ரெண்டு பேரும் பாட்டி கூப்பிடுறாங்க. ஏன், என்ன விஷயம்? வாங்கல, அத்தையே சொல்லுவாங்க. என்ன விஷயம் ஆண்டி? டைம் ஆச்சு, கிளம்பணும். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்க. வா.